இப்போ நாலாம் பாவத்தை எந்த கிரகம் குறிகாட்டுது அதன் அடிப்படையில் தான் படிப்பு நடக்கும். அவங்க செய்ய போகிற தொழில் என்னவோ அதையும் அதே கிரகம் குறிகாட்டினாக்க கற்ற கல்வியே தொழிலாம். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே ஜோதிடம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலிருந்தே பரிகாரங்கள் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. ஆஸ்ட்ரோவெட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம். எக்ஸாமில் எப்படி வெற்றி பெறுறது தேர்வில். இப்போது 10th ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 எக்ஸாம்ஸ் எல்லாம் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் என்ன மாதிரி பெற்றோர்கள் வந்து என்ன மாதிரி சப்போர்ட்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள போய் படிப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் அவங்க படிச்சிட மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. முதல்ல அவங்க பக்கத்தில் இருந்தால் அவங்களே படிச்சுடுவாங்க. அதே டயத்தில் பெற்றோர்களுக்கு என்னென்னா, அவங்க வந்து நிறைய பெற்றோர்கள் படித்தவர்களாகவும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. இப்போ படிக்காதவங்க அவங்க போய் சொல்லிக் கொடுக்க முடியாது. அவங்களால என்ன செய்ய முடியும்? இறை வழிபாடு தான் செய்ய முடியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது கோள்கள் இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா, ஒரு மாணவர்னு எடுத்துட்டோம்னா அவர் அவங்க பெற்றோருக்கே தெரியும் எந்தெந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கான். ஏன்னா ஹாஃப் எலி மார்க்லாம் வந்திருக்கும். அந்த மார்க்கை வச்சுட்டு அவங்க ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும். அப்படி பார்த்தா மேக்ஸு சயின்ஸு இந்த மாதிரி மார்க்கில் கொஞ்சம் பின்னாடி இருக்கலாம் ஒரு சில மாணவர்கள். அந்த மாதிரி மாணவர்களுக்கு இவங்க இந்த மாதிரி பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு இறை பரிகாரங்கள் அந்த மாதிரி ஜோதிட ரீதியான பரிகாரங்கள், ப்ரேயர் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறது மூலம் அவங்களுடைய அந்த எபிலிட்டி அதை வந்து நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறது வந்து எங்களுடைய நம்பிக்கை. அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் ஐயா கோபால்ஜி அவங்க வந்திருக்காங்க, கேபி ஜோதிட வல்லுநர். அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் விளக்கமாக என்னென்ன எப்படி இந்த தேர்வை சந்திக்கிறது அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போது போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கே தெரியும். இப்போது பெற்றோர்கள் அவங்களுக்கு பசங்களுக்கு எந்த மாதிரி உதவிகளை செய்யலாம், அவங்களால முடிஞ்சது உதவிகளை செய்ய முடியும், அவங்கள போய் ப்ரெஷரைஸ் பண்ணாமல் அவங்களால என்ன சப்போர்ட்டிவ் டிவைன்லியா அந்த மாதிரி என்ன மாதிரி சப்போர்ட்ஸ், ஜோதிட ரீதியாக என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போது ஒரு மாணவன் அவனுடைய கல்வியில் எப்படி சிறந்து விளங்குவான் என்பது அவர்களுடைய பிறந்த ஜாதகத்திலேயே தெரியுங்க. எப்படி பிறந்த ஜாதகத்திலே தெரியும் அப்படின்னா, ஒவ்வொருவரும் அவர் பிறக்கிறது வந்து ஆண்டவனுடைய சித்தத்தின் பேரில் தான் பிறக்கிறார்களே, அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் இல்லை. அப்போ ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னாக்கா, நம்ம பையன் மெடிசன் தான் படிக்கணும்னு விருப்பப்படுறோம், அல்லது இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம். அதை நாம் வந்து அந்த பிள்ளைகள் மேலே இம்போஸ் பண்ணுறோம். அதன்படி அவர்கள் வந்து படித்து மேலே வரணும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதுக்கு என்ன கிரகங்கள் எந்த பாவங்களுடைய தொடர்போடு இது நடக்கிறதுன்னு ஒரு கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சில விளக்கங்கள் புரியுங்க. இப்போ ஒருத்தருடைய கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒருத்தருக்கு என்ன தன்மை இருக்குது, எவ்வளோ அவங்களால் முடியுங்கிறது அவங்களுடைய லக்னமே காமிச்சிடும். அதன் பின் அவங்க குறிப்பாக அவங்களுடைய படிப்பை காமிக்கக்கூடிய பாவம் 4. இந்த 4ம் பாவம் எந்த பாவத்தை எந்த கிரகத்தை குறிகாட்டுது அப்படிங்கிறதுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய கல்வி அமையும். இப்போ இதுக்கு வந்து அவங்க சிறப்பான கல்வியில் வருவாங்களா அப்படிங்கிறத அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2க்கு முன்னாடியே வந்து கேட்கும் பொழுது ஒரு ஜோதிடரை சரியான முறையில் அணுகி கேட்டால் அவர்கள் இந்த மாதிரியான படிப்புக்கு போகலான்னு வழி சொல்லுவாங்க. ஆல்ரைட், அது முடியல, மறந்து போச்சு, இப்போ போயிட்டாங்க. போன பிறகு இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இப்போ 4ம் பாவத்தை எந்த கிரகம் குறிகாட்டுது அதன் அடிப்படையில் தான் படிப்பு நடக்கும். நம்ம வந்து பாரம்பரிய அடிப்படையில் குரு தான் கல்விக்குரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குருவே வரணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இல்லைனாக்கா அவங்க படிக்க முடியாதா அப்படின்னா, அப்படிலாம் இல்லைங்க. எந்த கிரகம் வேணாலும் கல்வி கொடுக்கும். எப்படிப்பட்ட கல்வியாக இருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் மாற்றி கொடுத்துட்டே இருக்கும். ரெண்டாவது, நாம் ஃபாலோ பண்ணுற இந்த கேபி முறையில் ஒரு கிரகம் வந்து 1-2 பாவத்தை மட்டும் குறிகாட்டுறதில்ல, அது நிறைய பாவங்களையும் குறிகாட்டும். அதனால் ஏதோ ஒரு லூப் இல்லை. இப்போ அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் தான் படிக்க வரணுன்னாக்கா அவங்கள மெடிசன் படிக்க வைக்க முடியுமானா? படிக்க வைக்க முடியும். ஏன்னா அங்கே ஏதோ ஒரு லூப் இருக்கும், அந்த லூப்பை வச்சு நாம் முயற்சி பண்ணலாம்.
இப்போ இப்படிப்பட்ட கட்டத்தில் என்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து புதன் தான் அடிப்படை கிரகம், நாலாம் பாவத்தை புதன் குறிகாட்ட வேண்டும். அதுக்கு மேலே இன்னொரு செய்தியும் நம்ம கவனிக்கணுங்க, என்னன்னாக்கா அவங்க செய்ய போகிற தொழில் என்னவோ அதையும் அதே கிரகம் குறிகாட்டினாக்கா கற்ற கல்வியே தொழிலாக அமையும். இப்போ நாலாம் பாவத்தை புதன் குறிகாட்டி பத்தாம் பாவத்தையுமே அதே புதன் குறிகாட்டிச்சு அப்படின்னாக்கா அதை அவங்க ப்ரொஃபஷனல் ஸ்டடியாக எடுத்துக்குவாங்க. இப்போ இது வந்து என்ஜினியரிங்க்கு புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ சனியெலாம் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா சனி புதனோடு சம்மந்தப்பட்டிருந்தால் சிவில் இன்ஜினியரிங், மைன்ஸ் இன்ஜினியரிங், அப்படிப்பட்ட மெரைன் இன்ஜினியரிங் போன்ற படிப்பு படிக்கலாம். செவ்வாயோடு தொடர்பு ஏற்பட்டிருந்தால் அவர்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க முடியும். இப்போ சுக்கிரன் ராகு இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா அவங்க மெக்கட்ரானிக்ஸ் படிக்கலாம். இதெல்லாம் வந்து எந்த படிப்பை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, படிப்பை ஆரம்பிச்சிட்டாங்க, அது ஏதோ ஒரு கிரகம் இதை குறியாட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்போது ஒரு பாவத்தினுடைய உபாதி விதி அதுதான் மிக குறி மிக மிக குறிப்பாக ஒரு பாவத்துக்கு குறிகாட்டக்கூடிய கிரகம். அந்த கஸ்ப் அப்படிங்கிற பேருக்கு ஒரு கூரான பகுதி அப்படின்னு சொல்லி லாட்டினில் அதுக்கான அர்த்தம் இருக்குது. அப்போ ஒரு பாவம் அப்படிங்கிறது 30 டிகிரி அப்படிங்கிறத 13 டிகிரி 20 நிமிஷமாக குறைத்து ஒரே ஒரு சப்லாடாக 2 டிகிரியோ அல்லது வெறும் 40 நிமிஷமாகவோ கொண்டு வந்து அந்த கூரான பகுதியை வச்சு செய்யும் பொழுது அதுதான் வந்து சரியான பலனை தருது. அது எப்படிப்பட்ட பலனை தரும்னா அந்த கிரகம் நன்றி நட்சத்திர ஆதிபதியின் மூலமாக பலனை தரும். சரி, இப்போ இதுக்கு வந்து எந்த கிரகத்தை நாம் வந்து பிடிச்சாக்கா நமக்கு இது நடக்கும் அப்படின்னா, இப்போ நாலாம் பாவத்துக்கு புதன் ஏதோன்னு ஒரு விதத்தில் அதாவது அதனுடைய உபாதிபதி அல்லது அதனுடைய நட்சத்திராதிபதி இந்த அடிப்படையில் வந்து விட்டால் அவங்க வந்து என்ஜினியரிங் போகலாம் அப்படிங்கும்போது மெடிசனுக்கு சூரியன் வேணும். சூரியனோ அல்லது ஏதேனும் ஒரு கிரகம் சூரியனுடைய சாரத்திலேயே இருந்ததுனாக்கா அவங்க வந்து மெடிசனுக்கு போகலாம். சரி, இவங்க இது இல்லை வேறு ஏதேனும் ஒரு விதத்தில் தான் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பாவத்தை எது இயக்குகிறதோ அதாவது நாலாம் பாவத்தினுடைய உபாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தான் அதை இயக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுகிறது. அது எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம், 9 கிரகத்தில் எதாக வேணாலும் இருக்கலாம். அந்த கிரகத்திற்குரிய வழிபாடுகள் என்ன இருக்கிறதோ அதை செய்யலாம். இப்போ வந்து இங்கே நம்ம அஷ்டவேதில் பார்த்தாக்கா எல்லா கிரகங்களுக்குமே சிறப்பான வழிபாடுகள், சுமாரான வழிபாடுகள் என்று பலவிதமான வழிபாடுகள் வச்சுருக்காங்க. இப்போ அதெல்லாம் எப்படி ப்ராக்ஸியாக பண்ணலாம்னா ப்ராக்ஸியாக தான் பண்ண முடியாத. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்லேயே ஒரு ஹோமம் பண்ணாலும் நீங்கள் பண்ண போகிறதில்ல, யாரோ பண்ண போகிறாங்க, நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க போகிறீங்க, அதை வந்து இங்கேயே பண்ணிடுறாங்க. அதோடு இல்லாமல் மிக மிக ஸ்டாண்டர்டான முறையில் இங்கே அஷ்டவேதில் பண்ணி கொடுக்குறாங்க. அது ரொம்ப சிறப்பானதாகவும் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம்னா நாலாம் பாவத்தை இயக்கும் கிரகத்திற்கு அது இந்த கிரகம்லாம் குறிப்பாக சொல்ல முடியாது, அந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்களுடைய பார்க்கணும், பார்க்குறதோடு இல்லாமல் அவங்களுடைய நேரத்தை சரி செய்ய வேண்டும். சரி செய்து அதை பார்க்கும் பொழுது சரியான ஒரு கிரகம் கிடைக்கும், அந்த கிரகத்திற்குரிய செயலை செய்யலாம். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நாலாம் பாவத்தினுடைய உபாதிபதி நின்ற நட்சத்திராதிபதிக்கு ஒரு ஹோமத்தை பண்ணால் அந்த உபாதிபதிக்கு ஒரு பூஜை வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு வகையாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த பையனுக்கு இதை பற்றி சொல்லணும், இந்த மாதிரி உனக்கு செஞ்சுருக்குப்பா, நீ வந்து பயப்படாமல் படி அப்படின்னு. எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இந்த சந்திரன் தாங்க. சந்திரன்னாக்கா மனம், மனத்தின்றதும் பயம் கிளம்புது. அப்போ அந்த பயத்தை இல்லாமல் அவன் படித்தானாலே போதும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது அது அவனுடைய மனதை ரொம்ப பேசிஃபை பண்ணி அவனுக்கு வந்து ஒரு நல்ல சிறப்பான படிப்பை கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். அதனால் இதன்படி நீங்கள் வந்து செய்யணும். அதுக்கு முன்னாடி யாரேனும் ஒரு விவரமான ஜோதிடரை அணுக வேண்டும். அதுக்குமே எங்கள் அஷ்டவேதிலேயே நிறைய ஸ்பெஷல் அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, அவங்கள நீங்கள் வந்து அணுகினீங்கன்னா உரிய முறையில் உங்களுக்கு விளக்கங்கள் கிடைக்கும். அதன்படி சிறப்பாக பிள்ளைகளை நல்ல முறையில் தேர்வு பெற வைக்கலாம் வைக்க முடியும். இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த பிளானட்டாக்கிற சரியான கிரகங்களை வச்சு அவங்க அந்த அந்தந்த மார்க் அந்தந்த செக்ஷன் எடுக்கலாம்,
இன்ஜினியரிங்கோ இல்லை மெடிசினோ அந்த மார்க்குகளை அதிகமாக வாங்க வைக்கிறதன் மூலம் அந்த இதை கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு டவுட்டு சார், இப்போது ஒருத்தனுடைய பேஷன் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒருத்தன் வந்துட்டு இப்போ ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் இல்லை வைல்டு ஃபோட்டோகிராஃபி ஆகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து இன்ஜினியரிங் போகணும் இல்லை மெடிசின் போகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறது அது அது வந்து கான்ஃப்ளிக்டாக வராதா உங்களுக்கு? உண்மையை அதாவது யார் ஒருக்கு கொடுப்பினைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் நாம் வந்து ஒன்று அவங்க மேலே இம்போஸ் பண்ணுறோம். இப்போ கொடுப்பினை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு தான் அப்படின்னா இல்லை நீ மெடிசன் தான் படித்தாகணும் அப்படின்னு சொல்கிறது நாம் இம்போஸ் பண்ணுறது. கொடுப்பினை அப்படிங்கிறது இன்ஜினியரிங் தான். இப்போ இதே போல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா அது பாவமே வேறு, அஞ்சாம் பாவத்தை வச்சுக்கணும், அஞ்சாம் பாவத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள் என்ன ஆகும்னா எஜுகேஷன் வந்து கொஞ்சம் புவராக தெரியும். அது நம்ம பார்த்தாலே தெரியும் நாலாம் பாவம் வந்து எந்த விதத்தில் அது வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வேறு எதில் வந்து லைக்கிங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சாம் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த அஞ்சாம் பாவம் சிறப்பாக இருக்கும் பொழுது அஞ்சாம் பாவம் தான் இருக்குதுலே மிகப்பெரிய ஒரு கவரேஜ் உள்ளதுங்க. அது என்னென்னா எல்லா விதமான சினிமா ட்ராமா ஒப்பேரான்னு சொல்லக்கூடிய அனைத்து இந்த மாதிரியான தளங்களும், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் ஆகிய அனைத்து விளையாட்டு போட்டிகளும், அப்புறம் கேம்பிளிங் ஹார்ஸ் ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட அஞ்சாம் பாவத்தினுடைய கவரேஜ் வந்து ரொம்ப அதிகங்க. இப்போ அந்த அந்த அஞ்சாம் பாவத்தினுடைய கவரேஜ் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு எப்படி வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி நாம் சஜஸ்ட் பண்ணுறோம் நாம் ஆல்ரெடி அதை பண்ணுறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு இருக்கும் பொழுது இவங்களை இன்னமும் சொல்ல போனால் ஒரு சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களை போட்டு நாம் வந்து அவங்கள இதைப்படி அதைப்படின்னு சொல்லி அவங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறது ஏன் ஒன்றும் பிரயோசனம் இல்லைங்க. அப்போ அதுக்கு எந்த இதில் ரொம்ப நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கோ அந்த கிரகங்களுக்கு நாம் வந்து ஒரு சில பிரீத்திகளை செஞ்சு, பிரீத்திங்கிறது ஒன்றும் இல்லைங்க அந்த கிரகத்தினுடைய காலை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான், அதை பிடிச்சிக்கிட்டிங்கனாக்கா அது கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் ஒரு கோட்பாடு. இப்போ சயின்டிஃபிக்கலி இவ்வளோ தூரம் ப்ரூவ் ஆகி இருந்தாலுமே கூட நாம் வந்து காலகாலமாக இன்றைக்கு நேரத்தில் இல்லை, மனிதன் தோன்றிய காலத்திலேருந்தே ஜோதிடம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்திலேருந்தே பரிகாரங்கள் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. அப்போ என்ன செய்ய அப்படி அப்படிப்பட்ட பரிகாரத்தினால அவங்களுக்கு நன்மை ஏற்பட்டதுனா நன்மை ஏற்பட்டுருக்கிறதுனால தானே அது நடந்துகிட்ருக்கு, அப்படிலாம் இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த இது இதனால் நம்ம வந்து மிக முக்கியமான லாபம் யாருக்கு அப்படின்னா இந்த சந்திரனுங்கிற மனக்காரகனுக்கு தான். அதனால் வந்து ஒரு மாணவனால் என்ன விரும்பிய பாடத்தையும் படிக்க முடியும். இதில் வந்து இன்னொரு இதுவும் சொன்னேங்க, முதல்லையே சொன்னேன், அதாவது நாலாம் பாவத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாவங்களை கூட குறியாட்டிகிட்டு இருக்கோம். அதில் ஏதேனும் ஒன்று வந்து இப்படி அதான் அதனால தான் நம்ம வந்து நாம் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம் இன்ஜினியரிங் படிக்க சொல்லி அந்த பையன் மெடிசன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஏதேனும் ஒரு பாவம் வந்து அதை இன்ட்ரெஸ்ட் காமிக்கும். அதை அந்த அடிப்படையில் அவங்க வந்து அது அதுக்கு போனாலுமே தப்பு இல்லை, அதுலேயும் அவங்க சிறப்பாக வந்துடுவாங்க. இதில் வந்து என்ன ஒரு மிக முக்கியமான தேவை பெற்றோர்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான். அவங்கள வந்து நீ படிப்பா, இது படித்தா உனக்கு சிறப்பு அப்படின்னு நீ தெரிஞ்சா நீ படி அப்படின்னு சொல்லி விட்டுறது தான் மிக சிறப்பு. தொந்தரவு பண்ணி அவங்களோட மனதை வந்து பாதிக்காமல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அவங்க சிறப்பாக வந்துடுவாங்க. இதுதான் சரியான ஒரு ஒரு அட்வைஸாகவும் கொடுக்க முடியும். ஐயா சொன்னது கரெக்டு தான். அதே மாதிரி நம்ம ஜாதகத்தை பார்க்குறனால அவனுடைய மாணவனுடைய பேஷன் அதையும் சொல்ல அதையும் பார்க்க முடியும். அட் த சேம் டைம் அவனுக்கு எது நல்லா இருக்குன்னு நம்ம அதை அந்த அட்வைஸையும் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ பேசிக் வந்து ஜோதிடம் வந்து ஒரு அறிவியல், அதை வந்து நம்ம கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா
அதில் உள்ள நன்மைகளை வந்து நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து உபயோகமுள்ளதாக மாற்ற முடியும். அதைத்தான் ஐயா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆஸ்ட்ரோவேட்டில் அந்த மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. நாட்டை இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவனை போய் டாக்டர் படிக்க வைக்கணும்னு சொல்கிறது கிடையாது. அவனுக்கு என்ன பேஷன் நாலாவது பாவம் சொன்னாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு தான் நம்ம கரெக்டான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அது அந்த பையனுக்கும் பிடித்தமாக தான் இருக்கும். அதனால் சரியான முறையில் இந்த ஜோதிட அறிவை பயன்படுத்தி எல்லாரும் பசங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நமக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுத்த கோபால்ஜி அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.